அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மை பேஷன் வேர்ல்ட் சேனல்ல நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ரவா கிச்சடி எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடாயில ஏற்ற மாதிரி கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து லேசா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் லேசா சூடானதும் இதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பசு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தீங்கன்னா கிச்சடி நல்லா வாசமா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இது கூடவே பிரியாணியில வாசத்துக்காக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இதெல்லாம் வறுபட்டதும் வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே நீங்கள் வெஜிடபிள்ஸ் அதாவது பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நான் பீன்ஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டானதும் இதில் கருவேப்பிலையும் இந்த மாதிரி 7-8 பச்சை மிளகாயை 2 கீறி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இதில் நாம் வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாக புளிப்பு டேஸ்ட் வரும். அதுக்காக தான் தக்காளி. உங்களுக்கு தக்காளி வேண்டானா நீங்கள் விட்டுற. நான் ஒரு சின்ன தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு தீயை வந்து நல்லா சிம்மில் வச்சு தக்காளி வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து கலருக்காக நான் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் 1/2 அழாக்கு ரவை எடுத்திருக்கேன். அதே அழாக்கில் 1/2 அழாக்கு ரவைக்கு நான் 3 அழாக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதை நான் எடுத்திருக்க அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு சரி பார்த்துட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ரவை ஏற்கனவே வறுத்த ரவை தான் நான் எடுத்திருக்கேன். அதனால் ரவையை வந்து நான் தனியாக வறுக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி லேசாக கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருக்க 1/2 அழாக்கு ரவை வறுத்த ரவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் மொத்தமாக இது ரவையை இதில் சேர்த்துட்டு அப்புறமா கிண்டலான்னிங்கன்னா ரவை வந்து கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் ஒரு கையில் ரவையை கொட்டிக்கிட்டு இன்னொரு கையில் கரண்டி வச்சு இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ரவை வெந்து நல்லா பொல பொலன்னு இருக்கும் கிச்சடி சாப்பிட. தீயை வந்து மீடியமில் வச்சுட்டு இதை நல்லா ரவை வேகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஃபுல் தீயில் வச்சிங்க அப்படின்னா இது வந்து கொதிக்க ஆரம்பித்து மேலெல்லாம் செதறிடும். அதனால் தீயை வந்து நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ரவை வேகிற வரைக்கும் இதை கொஞ்சமாக கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மஞ்சத்தூள் சேர்த்ததால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் கொலக்கொலன்னு இருக்கிறது நல்லா கெட்டியாக ஆயிடும். அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மூடி போட்டு மூடினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரவையெல்லாம் நல்லா ஃபுல்லாக வெந்து சூப்பராக தயாராகிருக்கு கிச்சடி. இப்போ இந்த கிச்சடிக்கு சைட் டிஷ்ஷாக நாம் தேங்காய் சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சாரில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக உப்பு, ஒரு அரை முடி தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதில் கூடவே
ஒரு 2 ல இருந்து 3 கைப்பிடி அளவுக்கு உடைச்ச கடலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இத நல்லா தண்ணி விட்டு ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ நாம இத தாளிச்சிரலாம். இப்போ அரைச்சு வச்சிருக்க சட்னியை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் விட்டு இந்த எண்ணெயை லேசா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து இது நல்லா முழுசாக பொரியணும். கடுகு நல்லா முழுசாக பொரிஞ்சதும் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொறு பொறுன்னு வந்ததுக்கு அப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சட்னியில் இந்த தாளிப்பை கொட்டி நம்ம தாளிச்சிடலாம். நம்மளோட சூப்பரான தேங்காய் சட்னியும் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் கிச்சடிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய மை பேஷன் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.